எங்கடி இருக்க? அந்த பீ இங்க வந்திருக்கான். உன் ஃப்ரெண்ட் வித்யா தான் எடுத்தேன். சரிங்க ஆண்டி, நான் பேசுறேன். என்னடி? ஏய், அந்த பீ வந்திருக்கான் ஆண்டி. என்னமா கல்யாணி, சௌக்கியமா? ஓ, நீங்க அப்பாவை பாத்தீங்களா? எப்படி இருக்காரு? ஓ, உன் பக்கத்துல யாராவது இருக்காங்களோ? ஆமா. இன்னும் நான் கேட்ட பணம் வரலையே. ஒரு மாசத்துல சரியாயிடும். பணம் சீக்கிரமா வரலன்னா அடுத்து உன் வீட்டுக்குள்ளதான் வருவேன். வேண்டாம், ஒரு மாசத்துக்குள்ள வந்துரும். சீக்கிரம் பணத்தை குடுக்கற வழிய பாரு. ஏமா ரோகிணி, யார் அந்த பீயே? ஆரிவர், இன்னைக்கு நம்ம ஆரிவர் கிளாஸ் 62 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல ஆரிவர்க் ஸ்டிச்சஸ், பீட் ஒர்க்ஸ் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டேன். பிளவுஸுக்காக நம்ம அதுல எந்த மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணணும், என்னென்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, அது எல்லாமே நான் ப்ரீவியஸ் கிளாஸ்ல ஃபினிஷ் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து மெஷர்மெண்ட் இம்பார்ட்டன்ட், ஓகேவா? மெஷர்மெண்ட் பண்ணால் தான் நம்ம ஆரிவர்க் அதில் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்காக மெஷர்மெண்ட் வீடியோ தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். உங்களுக்கு மெஷர்மெண்ட்காக ஒரு பெரிய ஸ்கேல், பென்சில் மார்க்கிங், மார்க்கிங் பென்சில் சொன்னாலே நார்மல் பென்சில் மார்க்கிங் தான், கிளாஸ் மார்க்கிங் பென்சில் கிடைக்கும். இல்லை இந்த மாதிரி சாக்கோஸ், சப்பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இதுதான் பெஸ்ட். ஏன்னா நம்ம ஒன் சைடு ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ட்ரேசருக்கு இது யூஸ் ஆகும். அப்புறம் இன்ச் டேப் வந்து நமக்கு தேவைப்படும். இப்போது கிளாத்தில் நான் 3 டிஃப்ரெண்ட் கிளாத்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது காட்டன், இது சில்க் காட்டன் கிளாத், இது வந்து சாரீலே வரும் பார்த்தீங்களா, பார்டர் வச்சு அந்த மாதிரி கிளாத். நமக்கு இப்போது சில்க் காட்டனில் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும். எதுக்காகனா இவ்வளோ நாள் பாப்பின் கிளாத்தில் நம்ம யூஸ் பண்ணோம். அப்போது ஸ்டார்டிங்கில் வந்துச்சு பார்த்தீங்களா ப்ராப்ளம், த்ரெட் கட் ஆகுறது, நீடில் வந்து உள்ளேருந்து வெளியே எடுக்கும்போது அது வராமல் நிற்கிறது, அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபஸ்ட்டு சில்க் காட்டனில் யூஸ் பண்ணும்போது அதுக்காக வரும். சில்க் காட்டன் பிளவுஸ் தான் நம்ம மேக்ஸிமம் பிரைடல் பிளவுஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் சில்க் காட்டன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ சில்க் காட்டனில் தான் நீங்கள் இப்போ பிளவுஸ் பண்ணணும். அதனால் ஒரு 3-4 பிளவுஸஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிளாத் எதுக்காகனா உங்களுக்கு பார்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும், ப்ளஸ் கிளாத்து தெரியணும், அதுக்காக தான். இந்த மாதிரி கிளாத்தில் நம்ம பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். சில சாரியோட பிளவுஸஸ் இந்த மாதிரி இருக்கும், அது நார்மலாகவே த்ரெட் வந்து வெளியில் வரும், நம்ம ஸ்டிச்சிங் போடும்போது த்ரெட் வெளியில் வரும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம அந்த சாரியோட மேட்ச் ஆகிற மாதிரி சில்க் காட்டன் பிளவுஸ் எடுத்து தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இன்றைக்கி வந்து காட்டன் பிளவுஸில் மெஷர்மெண்ட் எந்த மாதிரின்னு சொல்லித்தரேன். சேம் மெஷர்மெண்ட் வந்து எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? நான் உங்களுக்கு ஸ்லீவ் மெஷர்மெண்ட் வந்து இன்றைக்கி நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த காட்டன் பிளவுஸில் நார்மலாக நம்ம சில்க் காட்டன் பிளவுஸ் எடுத்தாலுமே பிளவுஸில் 2 சைடு இருக்கும். 1 வந்து கட் பண்ண சைடு, ஓகேவா? அந்த பக்கம் வந்து நூல் வந்து பிரிஞ்சிட்டு வரும். இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி ஃபிட்டிங்காக நல்லா இருக்கிற சைடு, அங்கே வந்து நூல் பிரிஞ்சிட்டு வராது. இந்த மாதிரி இருக்கிற சைடில் தான் இதில் இந்த ஒன் சைடு வந்து, ஐ மீன் இந்த ஒன் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம ஸ்லீவ் எடுக்கணும். ஆப்போசிட்டாக இருக்கிற இந்த ஒன் சைடில் நம்ம பேக் நெக் எடுக்கணும். ஃப்ரண்ட் நெக் வந்து நடுவில் இருக்கிற ஸ்பேஸில் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். நான் 80 இன்ச்சு வந்து வாங்கியிருக்கேன், 80 இன்ச்சில் வந்து நான் வாங்கியிருக்கேன், 1 மீட்டர் கிடையாது. இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த சைடு தான் நம்ம ஸ்லீவ் எடுக்க போகிறோம். இந்த ஒட்டின மாதிரி நூல் பிரியாமல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடில் தான் நம்ம ஸ்லீவ் எடுக்க போகிறோம். அதுவும் ரெண்டு ஸ்லீவுமே ஒரே சைடில் தான் எடுக்க போகிறோம். ஸோ இதை வந்து 4 ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்படி 4 ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டேன். வச்சுட்டு இந்த கட் பண்ண பேஜ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கட் பண்ண பக்கம், இந்த கட் பண்ண பக்கத்தை கீழ் பக்கமாக, இப்போ நான் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், நமக்கு கீழ் சைடு வந்து இந்த கட் பண்ண பக்கம் வந்து இருக்கணும். இந்த பக்கம் ஒரு கட்டிங்குமே இல்லாமல் மடித்து விட்ட பக்கம் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து மேல் பக்கமாக இருக்கணும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கட் பண்ண பக்கம் வந்து கீழ் பக்கம் இருக்கணும். எதுக்காகனா நம்ம வந்து இந்த பக்கம் தான் ஸ்டிச்சிங் பண்ணி அதை ஜாயின் பண்ண போகிறோம், ஓகேவா? அதுக்காக அது கீழ் பக்கமாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம மெஷர்மெண்ட்டுக்காக ஒரு பிளவுஸ் எடுத்துக்கிறோம், அந்த பிளவுஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த பிளவுஸில் சுருக்கம் இருக்கக்கூடாது, ஏன்னா அது சுருங்கி சுருங்கி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுக்க முடியாது. ஸோ நம்ம எடுக்கிற பிளவுஸ் வந்து நல்லா அயன் பண்ணி சுருக்கம் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கணும். இப்போது நான் மெஷர்மெண்ட்டுக்கு வரேன். ஹேண்ட் மெஷர்மெண்ட், நார்மல் ஸ்லீவ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மெஷர்மெண்ட்டு தான் நான் 80 இன்ச்சு தான் எடுத்திருக்கேன். இதில் நான் ரெண்டுமே உங்களுக்கு சொல்லித்தரேன், சிம்பிள் தான், இது கற்றுக்கிட்டாலே அது ரொம்ப ஈஸி தான். இப்போது இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்துக்கலாம். அதாவது இப்போ மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்த பிளவுஸில் ஃப்ரண்ட் சைடு இருக்கும் பார்த்தீங்களா, அது நம்மளை பார்த்து மேல் பக்கமாக இருக்கணும். பேக் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கீழ் பக்கமாக இருக்கணும், ஓகேவா? சின்ன சின்ன திங்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், மெஷர்மெண்ட் ரொம்ப ஈஸி. இப்போ நான் இந்த பக்கத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ப்ராசஸ் வந்து என்னென்னா, 1 இன்ச்சுக்கு வந்து நான் ஒரு லைன் போட்டுக்க போகிறேன். அந்த லைன் எதுக்காகனா அந்த 1 இன்ச்சுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது, 1 இன்ச்சுக்காக யூஸ் பண்ணுறது ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக இப்படி டாட் வச்சு 1 இன்ச்சுக்கு மேலே கீழே அந்த மாதிரி டாட் வச்சு 1 இன்ச்சுக்கு ஸ்கேல் வச்சு
நம்ம லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம ஆரி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த உள் பக்கமாக இது வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக பண்ணுறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விடலாம். ஏன்னா அது வந்து நமக்கு தெரியாதுல்ல ஃபஸ்ட்டு எந்த தூரம் பண்ணுறது. மடித்து தைக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்காக 1 இன்ச்சில் பண்ணிக்கலாம். இப்போது நான் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு நேராக இந்த கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கையை வச்சுக்கலாம். ஸோ நம்ம மெஷர்மெண்ட்டோட ப்ளவுஸ் முக்கியமாக சுருங்கல் இல்லாமல் இருக்கணும். இப்படி வச்சுட்டு டோட்டலாக நம்ம ஸ்லீவ் மட்டும்தான் மெஷூர் பண்ணுறோம். அதனால் இந்த மெஷர்மெண்ட்டோடதை கரெக்டாக வச்சுட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த ஹேண்டில் கீழ் பக்கம் அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அங்கே ஒரு இது எடுக்கணும். இங்கே ஒரு டாட், இதோட பக்கம் பாருங்கள், இங்கே தானே முடியுது. ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு டாட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் மேலே அதோட நீளம், நம்ம ஹேண்டோட நீளம் எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு வேணுன்றதுக்காக இந்த நீளம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஆர்ம் ஹோல் ரெண்டு ஜாயின் பண்ணுற பிளேஸ், அந்த பிளேஸில் ஒரு டாட். நெக்ஸ்ட் ஆர்ம் ஹோல் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கீழே வருது ஓகேவா, இந்த கீழ் பக்கம் கரெக்டாக இங்கே ஜாயின் பண்ண இடம், அதாவது பாடியையும் ஹேண்டையும் ஜாயின் பண்ணுற அந்த பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு டாட் வச்சிட்டோம். வச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த ஆர்ம் ஹோல் அந்த ஷேப் நமக்கு வர்றதுக்காக இந்த பாதி தூரத்தில் எங்கேயாவது இப்படி பிடிச்சிட்டு அதை அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு டாட், இவ்வளோதான் நம்ம டாட் வச்ச பிளேசஸ். இப்போது நம்ம டாட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டாட்டை அந்த ஆர்ம் ஹோல் ஜாயின் பண்ணுற மாதிரி அப்படியே மெதுவாக மெதுவாக அந்த மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கோங்க. ட்ராயிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதோட லென்த் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கேல் வச்சு இங்கே வச்ச டாட் ப்ளஸ் இந்த டாட் அது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஒன் சைடு எடுத்தது, அதாவது ஒன் ஹேண்ட்லேயே ஒன் சைடு எடுத்தது. இப்போது சென்டர் பாயிண்ட்டை வந்து கரெக்டாக வச்சு நம்ம சென்டர் பாயிண்ட்டை ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹேண்டில் இவ்வளோ தூரத்துக்கு எடுத்துருக்கோம், அதாவது ஹேண்டில் ஒன் சைடு. இப்போ நம்ம ஒரு ஹேண்டை ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு இதை அப்படியே நம்ம வெளியே எடுத்துடணும், அதாவது இப்படி பிரித்து விட்டு பார்த்தீங்களா இந்த பக்கம் ட்ரேஸ் பண்ண போகிறோம். அப்படியே அதுக்காக தான் நான் இந்த சாக் பீஸ் யூஸ் பண்ண சொன்னேன். நம்ம பெரிய ஸ்கேல் தானே வாங்கி வச்சுருப்போம், அந்த ஸ்கேலை இந்த சென்டர் பாயிண்டில் நல்லா வச்சு அப்படியே கிளாத் நம்ம கிளாத்தை திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம மெஷர்மெண்ட் இருக்கிறது வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேவா. ஸ்கேல் டைட் பண்ணுற மாதிரி நல்லா பிடிச்சிட்டு இப்போது அப்படியே தட்டி கொடுங்க. இப்படி தட்டுங்க. நம்ம சாக் பீஸ் வச்சு ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது இன்னொரு பக்கம் ட்ரேஸ் ஆகிடும். காலையில காலையில ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது இன்னொரு பக்கம் ட்ரேஸ் ஆகிடும். பார்த்தீங்களா ட்ரேஸ் ஆகிடுச்சு, உங்களுக்கு தெரியுதா? இப்போ அப்படியே நம்ம எல்லாத்தையும் ட்ரேஸ் எடுத்த அந்த இடத்துல நம்ம இன்னொரு பக்கம் அந்த சாக் பீஸ் வச்சு தட்டும்போது நமக்கான டிஸ்டன்ஸ் வந்து கிடச்சிருச்சு. அதை அப்படியே அதே டிஸ்டன்ஸில் அந்த ட்ரேஸ்க்கு மேலேயே அழகாக எடுத்துடலாம். இப்போது நமக்கு ஒரு ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக கிடச்சிருச்சு. ஸோ நம்ம ஒன் சைடு இந்த சாக் பீஸ் வச்சு யூஸ் பண்ணி நம்ம ஒன் சைடு ட்ரேஸ் அழகாக எடுத்துட்டு அதை சென்டர் மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை சென்டரில் வந்து குறிச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்கேல் வச்சு திருப்பும்போது அந்த பக்கம் கரெக்டாக இருக்கும், நமக்கும் தெரியும். ஸோ சென்டர்லேருந்து கரெக்டாக பண்ணலாம். இப்போது இந்த ரெண்டு சைடு தான் நம்ம ஜாயின் பண்ணுறது. ஸோ நம்ம இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். எதுக்காக இந்த 1/2 இன்ச் லைன்னா, நம்ம ஆரி பர்க்கை இந்த 1/2 இன்ச்சுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடணும் ஓகேவா. 1/2 இன்ச்சுக்கு மேலே வந்தோம்னா நமக்கு இங்கே, அதாவது நம்ம பண்ணுற அந்த ஒர்க்கு வந்து டேமேஜ் ஆகும். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுவோம், அந்த இதை மடக்கி விட்டுட்டு நம்ம நார்மல் மெஷர்மெண்ட் இது ஓகேவா. இதுக்கு முன்னாடி 1/2 இன்ச்சுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ நான் அலோவ் ப்ளஸில் சொல்கிறேன் பாருங்கள்,
ஹாஃப் இன்ச்சுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளோட ஒர்க்கு வந்து டேமேஜ் ஆகாது. அதே மாதிரி இது நம்ம அடிப்பக்கம் தானே, ஸோ அவ்வளோ தெரிய சான்சஸும் கிடையாது. இப்போ இந்த மாதிரி ஸ்டோன் செயின் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்கோம், ரொம்ப நம்ம மெஷர்மெண்ட் அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதிலேருந்து பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி ஸ்டோன் செயின் பண்ணும்போது நம்மளோட ஃபுல்லாகவே கலந்துட்டு நம்மளோட ஒர்க்கு வந்து டேமேஜ் ஆகிடும், அது மாதிரி நீடில் வந்து கட் ஆகும். ஸோ ஸ்டிச்சிங் பண்ணுறவங்களுக்கும் நம்மளோட இதை அழகாக நம்ம பண்ணி காமிச்சிடணும். இப்போ இதுக்குள்ளேயே நம்ம ஆரி ஒர்க் போட்டு இங்கே ஒரு மெஷர்மெண்ட் பார்க்கும்போது, ஏன்னா நம்ம எப்படி அளவு ப்ளவுஸ் கொடுப்போம் அவங்ககிட்ட ஸ்டிச் பண்ணுறதுக்காக, அப்போ நம்ம அந்த ப்ளவுஸ் வச்சு அவங்க ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ நம்மளோட ஆரி ஒர்க்குக்கு எந்த ஒரு இதுவும் வராது. இப்போ நம்ம ஒன் ஹேண்டை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு ஹேண்டையும் நம்ம ட்ரேஸ் தான் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக இந்த சாக் பீஸ் லைனை வந்து கொஞ்சம் திக்னஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க, ஏன்னா இன்னொரு ட்ரேஸ் எடுக்கிறதுக்கு நல்லா வேணும். அதுக்காக திக்னஸ்ஸாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ஒன் சைடு தான் ட்ரா பண்ணணும், ஏன்னா அது வந்து எடுத்து நம்ம இப்போ மேலேயே பண்ணது தான். இந்த இதை அப்படியே நம்ம இந்த ஒரு சைடு ஃபுல்லாகவே தான் நம்ம ஹேண்டுக்கு சொன்னோம். ஸோ இது ஒரு ஹேண்ட், இந்த பக்கம் இன்னொரு ஹேண்ட் எடுக்க போகிறோம். ஸோ இதை நம்ம இதுதான் நடு இதுக்கு சென்டர், நம்ம இதை நார்மலாக இதை உள் பக்கமாக இப்படி மடிச்சுக்கோங்க. நல்லா பாருங்கள், இதுக்கு வந்து சென்டர் நம்ம பார்த்தும் பண்ணலாம், இல்லை நம்ம அந்த ஒரு ஹேண்ட் அப்படியே தான் ட்ரேஸ் இருக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி மடித்து வச்சுக்கிட்டு இந்த இதை தட்டி விடுங்க நல்லா. அந்த சாக் பீஸ் அப்படியே ட்ரேஸ் ஆகிடும். அந்த சாக் பீஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பாருங்கள் அந்த சாக் பீஸோடு நான் ட்ரேஸ் பண்ணது கொஞ்சமாவது தெரியும். ஸோ அந்த தெரிகிறத வச்சு நம்ம இதுக்கு மேலே ட்ரா பண்ணிடலாம். அப்படியே ஸ்கேல் வச்சு ஃபஸ்ட் இந்த லைன்லேருந்து எல்லாமே அப்படியே அதுக்கு மேலே மேலே ட்ரா பண்ணிடலாம். எனக்கு நல்லாவே தெரியுது, உங்களுக்கு வீடியோவில் எவ்வளோ தெரியுது நீங்கள் ட்ராயிங் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஸோ தெரிகிறத வச்சு நீங்கள் ஈஸியாக ட்ரேஸ் எடுத்துடலாம். ஸோ நம்ம ஒன் சைடு ஹேண்ட் பண்ணாலே போதும். ஓகேவா, ஒன் சைடு ஹேண்டு வச்சு பண்ணாலே போதும். சென்டர் மார்க்கை பொறுத்த வரைக்கும் இன்னொரு இது என்ன தெரியுமா, நம்ம ஹேண்டில் சென்டரை கரெக்டாக அந்த டிசைனை ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு டிசைன் நான் பண்ணுறேன், இப்போ இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சென்டர் மார்க் வந்து கரெக்டாக அந்த மிரர் வந்து அங்கிட்டும் போகாமல் இங்கிட்டு போகாமல் சென்டரில் எப்படி நடுவாக இருக்கும், அதே மாதிரி இதுக்கு மேலே இந்த புட்டாஸ் வைக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ இதுக்காக தான் சொல்கிறது, சென்டர் மார்க் வந்து கண்டிப்பாக குறிச்சிக்கோங்க. இதே மாதிரி நம்ம டிசைன் பண்ணலாம், இல்லைனா இப்படி ஸ்டிச்சாக போட்டும் பண்ணலாம். ஸோ அதுக்காக நமக்கு யூஸ் ஆகும். இதுதான் நார்மல் ஸ்லீவ் எடுக்கிறதுக்கு மெஷர்மெண்ட். இப்போ 3/4 ஸ்லீவுன்னு நான் சொன்னேன்னா அது இதே தான், இதிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன். சேம் மெத்தட் தான் இதுதான் 3/4 ப்ளவுஸ். என்கிட்ட இந்த ஒரு ப்ளவுஸ் தான் இருக்குது, நானே ஆரி ஒர்க் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம். என்கிட்ட வேறு நார்மல் ப்ளவுஸ் கிடையாது, நான் அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டேன். இதுவுமே எனக்கு 3/4 சமிட் பண்ணணும்னு சொன்னாங்க, அதுக்காக பண்ணது. இப்போ இதே தான், அதே ஃப்ரண்ட் சைடு மேலே இருக்கணும், பேக் சைடு கீழே இருக்கணும். அதே மாதிரி அந்த 1 இன்ச் குறித்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நான் குறித்ததோட இது பாருங்கள் இங்கே இருக்குது, ஏன்னா நமக்கு கை வந்து இங்கேயே முடிஞ்சிரும், அதுக்காக இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம கை கீழே போக போக குட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக தான். இப்போ அப்படியே சேமாக நான் சொல்லி கொடுத்த மாதிரியே தான் வச்சு இங்கே ஒரு டாட், இது ரெண்டு ஜாயின் பண்ணுற இந்த இடத்துல ஒரு டாட், இந்த ஆம் ஹோல் பாடியை ஜாயின் பண்ணுற இந்த இடத்துல ஒரு டாட், இதை அப்படியே திருப்பி போட்டு இங்கே ஒரு டாட். ஸோ நம்ம 3/4 பார்க்கும்போது இந்த மாதிரி வரும், எக்ஸ்ட்ரா இப்படி வரும், அவ்வளோதான். இது வந்து 80 பாயிண்ட் கிளாத்து தான். இது 1 மீட்டர் துணி நம்ம எடுக்கணும், 3/4 ப்ளவுஸ்க்கெல்லாம் 1 மீட்டர் துணி எடுக்கணும், அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆரி ஒர்க் பண்ண முடியும். இந்த 80 பாயிண்டில் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும், ஆனால் மேக்ஸிமம் வந்து 1 மீட்டர் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ 3/4 ஹேண்டும் சேம் மெத்தட் தான், ஹேண்டு அப்படியே வச்சு நம்ம ட்ரேஸ் எடுக்கிறோம். நம்ம ரொம்ப ப்ராப்பராக நம்மளே ஸ்டிச் பண்ணுற அந்த மாதிரி கிடையாது, அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே ட்ரேஸ் எடுத்து நம்ம போட்டுடலாம். ஓகேவா, இதை வந்து நீங்கள் நார்மலாக ஒரு பேப்பரில் ட்ராயிங் பண்ணி பாருங்கள், இல்லை வேறு ஏதாவது ஒரு மெத்தடில் ட்ராயிங் பண்ணி பாருங்கள். நார்மல் கிளாத்தில் ட்ராயிங் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.